தொடர் குடியிருப்பு பகுதிகளில் வாழும் மக்கள் தத்தமது அன்றாட வருமானத்தை பெற்றுக்கொள்வதில் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பும் இந்த மக்களை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளியிருக்கின்றது. தொழில் போயிடாதான் விலைகள் அதிகரித்த போதும் மீனுக்கான கேள்வி அதிகரிக்கவில்லை. சந்தையில விலைன்றது மீனுக்கு விலைகள் சந்தையில விலையாட்டு மீன்கள் விலைகிறது. அதனால் இந்த தொழிலை தொடர்ந்து செய்வதில் பிரச்சனைகள் எழுந்துள்ளன. மலை பின்னல் இறகு வெட்டுதல் முதற்கொண்டு உணவு விற்பனை வரை எது கிடைத்தாலும் செய்து அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஒரு நாளைக்கு நான் 1000 முடிஞ்சப்பே ஒரு மணிக்கு தொடக்கணும்டா 5 மணி 6 மணி செய்யல முடியும். எல்லாம் இடியப்பம் எல்லாம் அவிச்சு சம்பல் எல்லாம் முடிச்சு சதியெல்லாம் வச்சுட்டா 6 மணி ஆயிடும். எனினும் இவ்வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு இவர்களுக்கு தேவையான இடம் மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி இந்த தொடர்குடியிருப்பு மனைகளில் இவர்கள் வாழ்கின்றனர். பின் ஓடையை வச்சு சின்ன இடத்துல வச்சு சமைக்கிறோம். இப்படியெல்லாம் செய்யலாது மண்ணுகள் தூசிகள் அதுகளெல்லாம் படுது. அப்போ இனி ஆக்கள் வந்து பார்ப்பாங்க என்ன செய்யறா அப்படி என்னதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அதுகளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இப்போ அதெல்லாம் இது கீழே வச்சு செய்யலாது சாப்பாடுகள்லானே. என்ன கொஞ்சம் பெரிய இடமாக இருந்தால் 2-3 பேரை வச்சு செய்தால் கொஞ்சம் முன்னுக்கு அப்படி வரலாம். மாக்களை எங்களப்பில் இன்னும் இன்னும் பே இருக்குதுகள்லாம் கஷ்டப்பட்டதுகள் அதுகளை கொண்டு செய்தாலும் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். எங்களுக்கு இப்போ தேவை முக்கியமாக மலைவிட பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, தொழிலாளருக்கான ஒரு கட்டிடம், உழைப்பாறு கட்டிடம். 5ஆம் மாடியில் இருக்கிறவர் வந்து கீழே வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு 5ஆம் மாடிக்கு போகணும்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இதே நேரத்தில் கொழும்பு மாளிகாவத்த தொடர்மனை குடியிருப்பில் வசிப்பவர்களுக்கு தற்போது அதிகரித்துள்ள போதைப் பொருள் பாவனை தமக்கு பாதிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக கூறுகின்றனர். ஏகாயில அப்படி தர்ஜனையா இந்த வசதி சமார கட்டி மதுரவிய பாவத்துக்கிறனோ புனையுவோம். இதோட ஏகோ பீல ஏகோ முத்ராக்கரில் ஏகோ அசுத்தக்கரணும். இதோட ஏ வகை தீவாள் அப்படி சிதி வேணும். பா இதோட பாரு கமன் கரண்ட் பே மினிசுண்டு வாஜனையாட்டு கமன் கரண்ட் பே படிப்பிலதுக்கே அண்டு பே இதோட எத்தனை சிறி லொக்கு அசாதாரண கப்பிட்ட சிதி வேணும். ஏவோ அப்படி ஆண்டு கியாம போலாலே அத்தி வேணும். இதன் காரணமாக இங்குள்ள போதைப் பொருள் பாவனையாளர்கள் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதோடு பொருட்களையும் திருடுகின்றனர். அதனால் இங்குள்ள பொது வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ களவு பேத்திருக்குது. மெத்திய களவு எடுக்கிறான்வால், சீட்டை களவு எடுக்கிறான்வால், டயரை களவு எடுக்கிறான்வால் ஒன்றுக்கு முடிவில்லை. சங் அனித் மாநிவாசவர்கிட்ட கிசும ஆரக்ஷாவை தபாதியானே எதைக்கொண்ட வான பள்ளியாட தாழ விட்டு கீழே என்னைக்கொட்ட மினிசுட்டு முக்காது வேணும் அலாபானு வேணுவா. ஏ அலாபானு வேணக்கொட தினட்டம ஜவால் திசையாக்கிட்ட மே குழியிட்ட பத்திரத்தை கீழே ஜவால் விற்பனை கீழே தீன் ஆரக்ஷா நமக்கு ஜீவத்தன்று பேனே. மலையக வாழ் மக்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காமை அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கின்றது. போதிய வருமானம் இன்மையால் கல்வியை இடைநடுவில் நிறுத்தியும் விடுகின்றனர். நாமமது தமிழரென கொண்டிங்கு, நாமமது தமிழரென கொண்டிங்கு, பாமரனாய் விலங்குகளாய். மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிகவும் பின்தங்கி தான் காணப்படுறாங்க. இன்னுமே குறிப்பிட்ட சிலர் வந்து கல்வியில் முன்னேற்றம் அடைந்து தொழில்களை நாடி போனாலும் கூட அதிகமானவர் வந்து இன்னும் கல்வியில் ஒரு முழுமை அடையலை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா மலையகத்தை பொறுத்தவரை மாணவர்கள் இடைநிலை கல்வியிலேயே அதிகமான இடைவிலகல்களை சந்திக்கிறாங்க. நான் படித்தது 6 வரைக்கும் தான் படித்தேன். இங்கே படிக்கிறதுனா குடும்பம்லாம் பெரிய குடும்பம் சூழ்நிலை சரியா வேலைக்கு போயாச்சு. அதுலேருந்து வேலை தான் இது 11 வச்சும் படிச்சிருக்கேன். எங்கள் மகனும் 11 மட்டும்தான் படித்தாங்க. அதுக்கு மேலே எங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நிலைமை இல்லை. வேலை ஓலவல் செய்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு சல்லி இல்லை. என்ன கலை வருமா தான் வேறு என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு சாமா விலை பார்க்குறீங்க தானே? அரிசி மாவு என்ன விலை போடுறாங்க?
போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கொண்டுட்டு போனால் ரெண்டு சாமான் வாங்கிறதா எங்களுக்கு. அரிசி 1 கிலோ மாவு 1 கிலோ வாங்கினோன்னா 1000 ரூபா சரி எப்படி சாப்பிட்றது? இந்த தேயிலை பரிசெய்கையில் தொழிலாளியாக ஈடுபடுவதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்ற கூலிதான் அவர்களுடைய பொருளாதாரம். ஆகவே தன்னுடைய கூலியை கல்விக்காக முதலீடு செய்ய முடியாத ஒரு மக்கள் கூட்டம். 20,000 ரூபா அவங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு தேவைப்பட்டா அவர்களுக்கு கிடைக்கிறது 15,000. அப்போ இன்னும் மேலதிகமாக 5,000 அவனுக்கு காசு இல்லாமல் கடன் அடைகிற மக்களாக தான் இருக்கிறார்களே ஒழிய சேமிக்க முடியாது. தோட்ட கம்பெனிகள் தங்கள் லாபம் ஈட்டுறதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தோட்ட தொழிலாளர்களை பற்றி எந்த விதமான அக்கறையுமே அவங்க செலுத்துறதில்லை. இன்னைக்கு 450 ரூபா 480 ரூபா $ போகிற நேரத்துலையும் 1000 ரூபா சம்பளம் தான் அவங்களுக்கு. அப்போ தேயிலையே $1 280 ரூபா 200 ரூபாய்க்கு போகிற நேரத்துலையும் தேயிலை 1 கிலோ விற்று 1000 ரூபா தாரேன்னு 800 ரூபா 900 ரூபா தான் கொடுத்தாங்களே ஒழிய 480 ரூபாய்க்கு $1 போகக்குள்ளேயும் தேயிலையை விற்று அப்பையும் இவங்களுக்கு அதுக்கான ஆதாய போனஸோ அல்லது எதுவுமே இந்த தோட்ட நிர்வாகங்கள் கொடுக்குறதில்ல. இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் பத்தாதுங்கிறத 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் இவங்க மாற்று தொழிலையும் கொஞ்சம் செய்யணும். அவங்க வீட்டு தோட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம் அல்லது கால்நடை வளர்ப்பு செஞ்சு அப்புறம் எப்படி கொஞ்சம் வருமானத்தை ஈட்டி செய்தாலே ஒழிய இந்த தோட்ட தொழிலை மட்டும் நம்பி இருந்தால் அவங்களுக்கு அவங்க எடுக்கிற முயற்சியை அடைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தாம் வாழ்வதற்கு சுதந்திரமான காணி துண்டு என்பதே இந்த மக்களின் அதிகபட்ச கோரிக்கையாகும். இந்த நிலையில் தமது இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய அதிகாரிகள் இனியாவது முன் வருவார்களா என்பதே இந்த மக்களின் ஏக்கமாகும்.